கிழக்கு சீனாவில் உள்ள தொழிற்பயிற்சி கல்லூரியில் முன்னாள் மாணவன் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டனர். சனிக்கிழமை மாலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மேலும் 17 பேர் காயமுற்றனர். காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 21 வயது கொலையாளியை போலீசார் உடனடியாக கைது செய்தனர். இவ்வாண்டு படிப்பை முடித்து பட்டம் பெற்றிருக்க வேண்டிய மாணவன் தேர்வில் தோல்வி கண்டதால் பெரும் விரக்தியில் இருந்துள்ளான். அது கோபமாக தலைக்கேறவே பள்ளிக்கு திரும்பி அவன் அத்தாக்குதலை மேற்கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சீனாவில் அண்மைய காலமாகவே இதுபோன்ற அதிக உயிரிழப்புகளை பதிவு செய்யும் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த வாரம் கூட 62 வயது முதியவர் தனது SUV காரை உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தவர்களின் கூட்டத்தில் மோதி 35 பேர் மரணமடைய காரணமாக இருந்தார். அக்டோபரில் ஷாங்காயில் நடந்த சம்பவத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் மர்ம நபரால் மூவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டனர்.